ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடி ஸ்கிரீமே நம்மளோட கேமுக்குள்ள OB38 பேட்ச் அப்டேட் வரப்போகுது இல்லையா. ஸோ அந்த பேட்ச் அப்டேட் டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, January 11 வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்டேட்டு. அந்த ஒரு பேட்ச் அப்டேட்ல என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்றத இதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச அப்டேட் படி நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரப்போகிற எமோட்ஸை பற்றியும் அதுக்கப்புறமா நியூ கன் ஸ்கின்ஸ் பற்றியும் அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. யோ கன் ஸ்கின் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நெக்ஸ்ட் கோல்ட் ராயல் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதை பற்றிலாம் இப்போதைக்கு என்ன அப்டேட்ஸ் கிடைச்சிருக்குதோ அதை நான் கூட கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண வந்து பாருங்க, தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டக்கு டக்குன்னு பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம், ஏன்னா நிறைய பேர் தூங்கணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு கன் வந்து பாருங்க, இதுதான் நமக்கு நெக்ஸ்ட்டாக வரப்போகிற OB38ங்க, ஒரு பிஸ்டலோட கன்னு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்ணாக வரப்போகுது. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த ஒரு கண்ணை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வந்து கேமரில் சொல்லுங்கள். என்ன பொறுத்தளவுக்கு நல்லாவே ரெடி பண்ணிக்கிறாங்க, பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழெலாம் போகாமல் ஓரளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடி பண்ணிக்கிறாங்க. இதோட அனிமேஷனோட வீடியோ கிளிப்போட கிடச்சது அப்படின்னா நான் கூடிய ஸ்கிரீமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். இது ஒரு வேளை ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும்ல, பட் ஃப்ரீயாக கொடுப்பானுங்களா, எவ்வளோ கண்ணை ஃப்ரீயாக கொடுப்பானுங்களா அப்படின்றத நம்ம ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாம்சனுங்க. ஸோ தாம்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெருப்பாக கொதிக்குது, நெருப்பு குழம்பு போல். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிக்கிறாங்க. பட் இதே தீமில் நம்ம கேமுக்கு ஆல்ரெடி எதையோ பார்த்த மாதிரியே இருக்குதுங்க. இந்த கன்னோட அந்த ஸ்டைல் கிடையாது, கன்னோட தீம் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக வரப்போகிற கொலாபரேஷனு என்னமோ டெவில் மே க்ரை 5 அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டிருக்கிறாங்க. இது எனக்கு சத்தியமாக என்னன்னே தெரியல, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நீங்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் அதை நீங்கள் வந்து கேமில் சொல்லலாம். என்ன இது, என்ன இது, கம்பெனியா இல்லை அப்படின்னா ஏதாவது சீரீஸா இல்லை கேமா ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா சொல்லுங்கள். நானும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கேமரிலையும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் வந்து பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி நமக்கு தான் தெரியுமே ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோசிப்பீங்க. ஏன்னா எப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்லாம் வந்துடுச்சு, பட் நாளைக்கு நம்ம கேமுக்குள்ளே இதை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட்டாக வரப்போகிற கோல்ட் ராயல் என்ன அப்படின்றது தான். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கமெண்ட் பண்ணது இதை பற்றி தான், கோல்ட் ராயல் என்ன ப்ரோ, கோல்ட் ராயல் என்ன ப்ரோ. ஏன்னா OB38 பேட்ச் அப்டேட் வருது அப்படின்னா கோல்ட் ராயல் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக வரப்போகிற கோல்ட் ராயல் பற்றி இது வரைக்கும் அஃபீஷியலான எந்த ஒரு அப்டேட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அஃபீஷியலான எப்பவுமே அஃபீஷியலாக சொல்ல மாட்டாங்க, பட் கொஞ்சமாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மண்ணில் வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த மண்ணில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சர்வர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வழி மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மண்ணில் வந்து இதுதான் அப்படின்றது கிடைக்க வரும். பட் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த அப்டேட்மே கிடையாது. ஏன் அப்படின்னா வரப்போகிற OB38 பேட்ச் அப்டேட்டில் இந்த பண்ணல்ஸ் தான் இருக்க போகுது. இந்த ஒட்டுமொத்த பண்ணல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா OB38 தான். பட் இது எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயலுக்கு செட் ஆகிற மாதிரியே இல்லை. இதுக்கு முன்னாலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இந்த பண்ணில் வரப்போகுதுப்பா, இது பார்க்குற கோல்ட் ராயல் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே சிக்க மாட்டுது. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பண்ணில் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இது இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் மறக்காமல் கேமில் சொல்லுங்கள். இந்த ஒட்டுமொத்த பண்ணல்ஸில் எதுவுமே வரல அப்படின்னா நமக்கு வந்து ஒன்று சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பண்ணில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின் மாதிரி இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் வந்து போயிட்டுருக்குது. ஸோ அது வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். இன்னும் வந்து டைம் இருக்குது இல்லையா, ஒரு 6 நாள் இருக்குது. ஸோ அதனால் அப்டேட் 6 நாள் இருக்குது அப்படின்றதுனால அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பண்ணில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கூடிய ஸ்கிரீமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் அப்படின்றதுனால தான் இப்போதே என்ன நிலைமை அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. என் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்ணோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பை ஸ்டே கே பாய்.